கொண்டு வந்து முதல் முதல்ல ஃப்ரெஷ் ஷோ போட்டோம். அதுக்கு முன்னால் இந்த படத்துக்கு இந்த படம் சம்மந்தமான ஒரு நாள் ஒரு வேலை பார்ப்போம். திடீர்னு ஃபெஸ்டிவலில் அந்த கரெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த கரெக்ஷன் சொல்லுவாங்க, இப்படி நிறைய பண்ணிவிட்டு ஒரு பேக் ஒன்று மாட்டிகிட்டு இருப்பேன் நான். அந்த பேக்கில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு லேப்டாப்பு, அதை போட்டுவிட்டு அந்த ஒட்டுமொத்த படமே அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பேக்கில். அதை போட்டுட்டு நானும் என்னோடய குழுவினரும் மாற்றி மாற்றி அங்கங்கே வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஃப்ரெஷ் ஷோ போட்ட அன்னைக்கிலேருந்து அந்த பையன் நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்கி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போனீங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அன்பாக இருந்துச்சு, நன்றின்னு கூட சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒட்டு மொத்தமாக அது இது அவ்வளோதான், நீ தூக்கிட்டு போன நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை தூக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் தியேட்டரில் கொண்டு வந்து விட்டீங்க ஜனங்க. இன்றைக்கி ஜனங்க அவங்க அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் படம் பார்த்தா அதில் அந்த ஹீரோ வந்து சென்ட்டை ஊற்றிட்டு கடைசியாக நிற்கும்போது எல்லோரும் பிச்சு தின்னுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை படத்தை வந்து பார்வையாளர்கள் பிச்சு பிச்சு தின்னு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஒருத்தரும் அந்த ஒரு ஒரு பார்வையாளர்கள் எழுதுகிற ஒரு நாலு வரி மூணு வரி வந்து பார்த்திங்கன்னா மிக தேர்ந்த திரை விமர்சகர்கள் மாதிரி ஒரு அவ்வளோ அழகாக அதை சின்ன சின்னதாக கவனித்து எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பேரும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு தேட்டருக்கு வரலான்னு பார்த்தாங்கன்னா தேட்டருக்கு கிடைக்கல, அங்கே ஷோஸே கிடையாது. ஒரு ஒரு ஷோ தான் கொடுக்குறாங்க, அது என்னன்னே தெரியல. அது கண்டிப்பாக அது மாறும், மாறணும். நன்றி. ஒரு சாதா எல்லா டைரக்டர் மாதிரியும் ஒரு இந்த இப்படி படம் எடுக்கணும் அப்படி படம் எடுக்கணும் எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவுமே பேச மாட்டார். அப்படியே ஒரு வாட்டில் போவார், இல்லைண்ணே 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 இது வேறு நேம் லெனின் என்ன இப்போ லெனின் இப்போ என்ன ஐடியா வேணும் என்ன ஒரு நான் கொஞ்சம் அப்போ வறுமையில் இருக்கேன், எப்படியாச்சும் லெனினை பிடிச்சி எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அதை வெளிக்காட்டிக்கிறாமல் அப்படியே என்ன லெனின் என்ன லெனின் ஆனால் எனக்கு கேரக்டர் கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். கேட்டேனா சொல்லுங்கள் ஆ. அப்போ உடனே அதுவும் அப்படியே நானும் அப்படியே பொறுமையாக இருக்கேன், அப்படியே எனக்கு நெஞ்சு வலிக்கு என்ன செய்வாப்புல ஒரு மூணு மாதம் ஆகும்னே அது வந்து அப்புறம் சொல்கிறேனே அப்படியே நான் அப்படியே டயர்டாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே பார்த்து பார்த்து அப்புறம் லெனினை பார்த்தா கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயய்யா இது என்னடா அது, சரி ரைட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும். அப்போ சினிமாவை நான் தூக்கி போட்டுட்டு ஒரு இயக்குனரோடு நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்காம ஒரு நல்ல மனிதனோட அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படியே எந்த பேச்சு எதுவுமே இருக்காது. டிஸ்கஷன் சொல்லிவிட்டு நானும் லெனினு மட்டும் சென்னை டு எதுக்கு போகிறோம், ஆண்டிப்பட்டிக்கு. என்ன இது கலிஃபோர்னியா இல்லை, இங்கே ஆண்டிப்பட்டி தான் போய் 650 ரூபா ரூமு, அதுக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் அதில் ஒரு காய் வேட்டி வேற கட்டிக்கிறோம், அது கண்டினியூட்டி அது மாதிரி கட்டிக்கிட்டு இப்படியே போயிட்டு என்னை அந்த மரக்கட்டில் படுக்க போட்டு அவர் கீழே படுத்துக்கிடுவார், தலைவணி என்ன கொடுத்துட்டு கையை வச்சு படுத்துக்கிறார். நான் அப்படியே இப்போ மேலே இருந்து இப்படி பார்ப்பேன், ஏதாச்சும் கதை சொல்லுவாப்பிலையாக்குன்னு இப்படி பார்ப்பேன், படுத்துங்குவாப்ப கொரட்டை பிச்சு எடுத்துருவா. அதுக்கு நானும் அதே மாதிரி விடுவேன், ஆனால் எனக்கு தெரியாதுல்ல, அப்படியே பார்ப்பேன் அப்படியே முஞ்சி பார்ப்பேன், ஏதாச்சும் சொல்லிட மாட்டாப்பிலையா அப்படின்னு. எந்திரிச்ச உடனே என்ன சொல்லுவாப்பில, அண்ணே ராஜேந்திர டீ கடையில் வடை நல்லா போடுவாங்க வாங்கினே போகணும், இப்படியே கோபமாகவே போவேன். இப்படி ஆள் பதித்துனுட்டு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இப்படியே வருவோம் திருப்பி மத்தியானம். இன்றைக்கி நிற்கிது படம், அது அதுக்கு வந்து நீ உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிக மிக அது சொல்லில் அடங்காது. ரொம்ப நன்றி, வணக்கம். என் கேரக்டரில் எந்த அளவுக்கு பெருசுங்கிறது தெரியாது, ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு பேர் ஆட்டோ ரமேஷ் தான், நான் நடிக்க ட்ரை பண்ணிவிட்டு என் ஃபேமிலி பார்க்கணும், நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருப்பேன், அப்புறம் ஆட்டோவிலே கம்பெனிலாம் போக வருவேன், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆட்டோ ரமேஷ் கூட்டுவாங்க, அப்புறம் அது எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்கிறேன் ஆட்டோ ரமேஷுங்கிறது, ஏன்னா இப்போ ஊத்துராசங்கிறது மாறியாச்சு. அப்போது நடிக்க ட்ரை பண்ண போயிட்டு இருந்தப்போ நிறையா உதவி இயக்குனர்லாம் பார்ப்பேன், நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கூர்ந்து வாட்ச் பண்ணி கொஞ்சம் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, அப்படி ஆரம்பித்து தான் லெனின் என்ன வெனிலா கபடி படத்தப்போ. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்புறம் டப்பிங் வரப்பெல்லாம் நான் ஆட்டோலேயே வருவேன். அதுக்கப்புறம் நீ ஏன் வெளியே போய் இது பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் இது இது இதுக்குள்ளே ஏதாவது பார்த்துக்கிட்டா உன்னை என்னை உருவாக்கிப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்வார் நடிகனை யாராவது யாராவது அப்பாற்பட்டு ஃபேமிலி அடுத்தவங்க ஃபேமிலின்னு ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுவார். அதாவது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பார் இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு, முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லி தீர்த்து சமாளித்து கொண்டு போவார். எனக்கு நிறைய விஷயங்களை சரி பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ தயாரிப்பாளர் இருக்கிற அண்ணன் விஜயசுபதி அவர்கள் வந்து என்னுடைய அப்பா அம்மா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் சொல்லிதான் ஆகணும்,
இந்த நேரத்தில் நான் சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே ஆக்சிடென்ட்டில் இறக்க ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலை. எனக்கு எங்கே போகிறதே தெரில. அப்புறம் பங்கு தான் சொன்னால் அப்படி, நீங்கள் எங்கேயும் போய் நிற்காதீங்க, முருகனை போய் பார்க்கறேன் அப்படின்னு. அப்புறம் இல்லை அண்ணா அவர் கொடுப்பாரு, முருகனால் முடியல வேறு வழி இல்லை, நீங்கள் ஐயா நீங்கள் அண்ணனுக்கு அடிச்சிருங்க, விஜயசுபீரனுக்கு அடிங்க அப்படின்னு அடித்து கேட்டேன். இந்த மாதிரிங்க எனக்கு ஒரு சூழ்நிலை அப்படி ஆச்சு. இல்லை ரமேஷ் எங்கே இருக்க நீ அப்படின்னு, நான் ஆட்டோ ரமேஷ் பேசுகிறேன், ரமேஷ் எனக்கு தெரியுது நீ எங்கே இருக்க, இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் 20 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு. எனக்கு 1 லட்சரூபா பணம் வேணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 3 லட்சரூபா கேட்டேன், 1 ரூபா கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஒரு கவரில் கொடுத்தாரு, அதை வந்து எந்த விதமான எதுவும் ஆக்டிவிட்டிலாம் கிடையாது, கண்ணால் பார்த்தாரு, உள்ளே போனார், ராஜேஷார் இருந்தார் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தேன், அது ஒரு நிமிஷம் எண்ணிக்கலாம் எதாவது செலவுக்கு பெட்ரோலுக்கு போடலாமே அப்படின்னு. 1000 ரூபா தாளாக இருந்தது, என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தா 1 லட்சரூபா பங்கு கூட தான் இருந்தார். அதுலேருந்து ஒரு 4 நாள் கழித்து தான் டிமானிட்டேஷன் பணம் பரிமாற்றம் மாற்றிட்டாங்க, நான் பேங்க்லேயும் போட்டேன். மிகப்பெரிய ஒரு வழி அது, என் தாயத்தப்பன் எழுந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல நான் தாயத்தப்பனை கூட வச்சு பார்த்தா ஃபீல் பண்ணுறேன், இது நான் சாதிக்க போகிறேன்ற மனநிலை எனக்கு வந்துருச்சு. இந்த படம் ஒவ்வொரு சீனுமே எங்கள் அப்பா அம்மா நினைவுபடுத்துது, எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க நினைவுபடுத்துது. இந்த படத்தில் நடிக்கணும் வாழ்ந்திருக்கேன். இதில் வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒர்க் பண்ண இணை இயக்குனர் ஆறுமுகன், அனந்தகுமார் சார், ராஜ்மோகன் ஒர்க் பண்ண அனைவர்களுக்கும் நன்றி. நான் நிறைய இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சிட்ருக்கப்போ முக்கியமாக லெனின் நான் சொல்லி ஆகணும். நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கமல் சார்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு கரெக்ஷன் சொன்னார்னா நான் உடனே அதை பண்ணிவிட்டு, அது எனக்கு சப்போஸ் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அதை பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெதுவாக அவர்கிட்ட அதை அந்த மூடு பார்த்து சொல்லணும், அவர்கிட்ட சொல்லி ஓகே நீ சொல்ல கரெக்டாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இல்லை நின்று. எனக்கு அவர் முதல்ல என்ன கேட்குறாரோ அதை பண்ணிவிடுவேன் நான். அப்புறமா ஸ்லோவாக அவர் நான் 2 வாட்டி பார்க்குறப்போ அவருக்காக தோணும், அப்புறம் நானும் சொல்லுவேன், அதுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா வந்து முழுசாக உள் வாங்கிக்கிட்டு பண்ணதில் அதோடய அவுட்புட் தான் இந்த படம். ஸோ அவர் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், அது நீங்கள் அதுக்கான வழியை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மைக் தொடர்ச்சி மலை படம் சேதனோட 2வது படம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு லெலின் அண்ணா எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, அழகர் சாமியின் கோயிலில் அண்ணன் வந்து இணைய இயக்குனராக இருந்தாப்புல. அப்போது ஒரு வசதி படைத்த ஒரு ஆள், அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், தப்பு வசதி படைச்சிருந்தால இவர் மேலே ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவர் பக்கமே நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தூரத்துலேருந்து பார்த்தவர் வந்து நான் வந்தால் வரான் வரட்டா போகிறான் அப்படிங்கிற லெவலில் அவனை பிடிச்சி ஏறுமே ஏறிட்டார். ஸோ நமக்கு எப்போதுமே நமக்கு சாதகமான ஆள் தான் நமக்கு பிடிக்கும். அந்த இடத்துல சரி இவர் கூட நம்ம பேசி பழகலாம், அங்கே ஆரம்பித்து தான் பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. அப்படியே அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்த படம் வந்து தேனியில் ஆஃபீஸ் போட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருட்டில் மொட்டை மாடியில் வச்சு கதை சொன்னாப்பில். கதை சொல்லி முடித்த உடனே இதே தேட்டரில் அதே இருட்டில் உட்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதோட கனெக்ட் ஆச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப நேரம் அழுதுட்டேன் மேம், அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கோணம்னா நான் என்ன ரோல் பண்ணுறேன்னு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைய வரைக்கும் சொல்லவே இல்லை. நானும் ஒரு 6 மாதமும் ஆஃபீஸில் அங்கேயும் பேச்சை கேட்டு மலையில் ஏறவும் இறங்கவும் இருந்துக்கிட்டு இருக்கோம். கடைசியில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காப்ல, நாம் இவ்வளோ நம்பி 6 மாதமாக கூட இருக்கும், நம்ம என்ன ரோல் பண்ணுறேன்னே சொல்லவே மாட்டேங்கிறாப்பில் அப்படின்ட்டு நைட் 1-7 மணிக்கு நான் படுத்துருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, எங்கே இருக்காரு அப்படின்னா, என்ன சொல்லுங்கள் சலூன் கிடைக்கவா அப்படின்னா. அப்புறம் நிறைய முடிக்கிட்டுலாம் வெட்டி விட்டு மிசேஸ்லாம் திருக்கி விட்டு இவன் தான் நம்ம படத்தோட வில்லன் அப்படின்னு, நம்ம ஆனந்தகுமரேசனை கோடாக்டர், அப்புறம் நம்ம ஆறுமுகசாமினை, அப்புறம் ராஜ்மோகன் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு எப்போ இருக்குமா சொன்னீங்களே அப்படின்னு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அப்புறம் எனக்கு மலையாளம் கொஞ்சம் தான் தெரியும், கொஞ்சம் தெரியல. நமக்கு இந்த படத்தில் நடிக்கணும்னு ஒரு 6-7 மாதமாக ஒரு பெரிய வெறித்தனம். ஏன்னா லெலினான குணத்துக்காக அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அந்த குணம் அது எல்லாத்தையுமே அரவணைச்சு போச்சு. அப்படி இந்த படத்தில் வேசிக்கிறமே அவருக்காக ஒரு சின்ன துரும்பாவது போடணும் அப்படின்ட்டு ஒரு நாள் பழக்கணும் கூட வந்து வேலை செய்வாங்க. அப்போ நமக்கு முடிஞ்சளவுக்கு ஏதாவது எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு வெறியாக இருந்தது இந்த படத்தில், எல்லாரோடைய கூட்டணியோடைய வெறியாக இருந்துச்சு. அப்போது வந்து மலையாளம் கற்றுக்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்கிட்டலாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் தெரிஞ்சது, அதை வந்து நல்ல ஃப்ளோண்டாக கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக அப்போ பேசி பழகி பழகி. அப்புறம் இப்போ 4 பேர் வந்து பரவாயில்ல நீ மலையாளி மாதிரி நடிச்சிக்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இங்கே மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எங்கள் சார் படத்துக்கும் பெரிய நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் இந்த படம் எங்கேயோ போயிடுச்சதுனால இந்த டீம் சார்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த ஊரில் இருக்க மக்கள் ஒரு 7-8 பேர் இருக்காங்க, அவங்க எங்களால் வர முடியாது, அவங்களும் சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த தமிழ் சினிமா அடுத்தக்கிட்ட நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும்.
இவ்வளோ பெரிய தமிழ் சினிமா ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரால் நகர்ந்துருமா அப்படின்னா அது நகர்ந்துச்சுங்கிறது உண்மை. அந்த படத்தில் நான் இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த லலினாக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்து எனக்கு ரொம்ப நாள் நண்பர் அவர். இந்த படத்துடைய கதை வந்து 2012 வந்து ஒரு நாள் ஒரு நைட்டு சொன்னார் எனக்கு. அது கேட்டவுடனே நான் அவ்வளோ மெல்ட் ஆகிட்டேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. லலின் கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அந்த கதையை பற்றி. அதுக்கடுத்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அவர் கிளம்பி போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வந்து தேனியிலே வந்து ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கியிருந்தாங்க. நடித்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆடிஷன் இதுக்கு பண்ணவே இல்லை. இந்த நடித்தவங்களுடைய இதெல்லாம் வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போவார் கிளம்பி. அவர் தனியாக அவர் கூட அசிஸ்டன்ஸோடு போவாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாலையும் போய் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அவருக்கு நெருக்கமான இந்த கேரக்டருக்கு இவங்க சரியாக வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள வந்து அப்ரோச் அவங்கள போய் பார்த்து பேசி அப்புறம் தான் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த கேரக்டரில். உதாரணத்துக்கு வந்து சொல்லணுன்னா அந்த கிறுக்கு பாட்டியை நடித்தவங்க வந்து முஸ்லம்பட்டி அவங்க ஊர் தேனி பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு அவங்க பின்னாடி போய் அவங்க எங்கே இருக்காங்க பார்த்து அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசி சொல்லி சம்மதம் வாங்கி பண்ணாங்க. ஊரில் எல்லாம் போய் அப்படி பண்ணி பேசி வாங்கிட முடியாது, சம்மதம் வாங்கிட முடியாது. அது வந்து நான் சும்மா சொல்கிறோம் நம்ம அந்த ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு 3 மாதமாக தான் ஆகும். போய் சொல்லி பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ஒத்துக்க வச்சு இவர் யாருன்னு சொல்லி இதுதான் 2 வருஷமாக நடந்த இதெல்லாம் அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய கொண்டாட்டத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அதுக்கடுத்து ஷூட்டிங் நடக்கும்போது ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அவர் அவ்வளோ பண்ணிட்டார். அதனால் நாங்கள் ஷூட்டிங் டேஸஸ் வந்து 49 டேஸில் இந்த படத்தை முடித்தோம். இந்த படத்தில் வந்து நிறைய லைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நாங்கள் நைட்டுக்கு மட்டும் அங்கே ஊரில் கிடைக்கிற கோயில் திருவிழாக்களில் பயன்படுத்துகிற லைட்ஸ் மட்டும் வச்சு ஷூட் பண்ணோம். பகல் நேரங்களில் டே டைமில் இருக்கிறது நேச்சுரல் லைட்ஸ் தான், இது ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒவ்வொரு இடமுமே பிரச்சனையாக இருக்கும். ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணிட்டு உதாரணத்துக்கு வந்து பங்கு அந்த ரங்குடைய வீடாக இருக்குது பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து ஒத்துக்கல. கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 2 நாளில் முடிகிற மாதிரி இருந்தது அந்த வேலை. அவங்களும் அவங்க வீட்டில் ஏதோ வேறு விசேஷம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே முடிச்சிருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட நாங்கள் வந்து அதை வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவங்கள்ட்ட மறுபடியும் சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்டு வாங்கி அந்த வீட்டில் ஷூட் பண்ணோம். அதேமாதிரி அந்த மலையில் ட்ராவல் பண்ணுறது காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சுன்னு சொன்னால் 4 மணிக்கு அசம்பளம் எல்லாம். மலையடி வாரத்தில் ஒரு டீ கடை இருக்காங்க, அந்த தேவாரத்தில் இருக்கிற அந்த கடை. அங்கே வந்து இந்த சேமியாலே கேசரி போட்டு வச்சுருப்பாங்க, அதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. வந்து ஒரு 7 o'clock வந்து மேலே மலைக்கு ரீச் ஆகும். ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 7 kilometers இருக்கும் நாங்கள் மேலே ஏறுறது ட்ரெக்கிங். போய் அங்கே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப 6 மணிக்கு ஷூட்டிங் முடியும். சன் செட் ஆகிற வரைக்கும் அங்கே இருப்போம். முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப கீழே வர்றதுக்கு ஒரு 8 o'clock 9 o'clock ஆகிடும். கீழே இறங்கும்போது கொஞ்சம் லைட் இருக்காது, அது மாதிரி கொஞ்சம் டார்ச் அது மாதிரி வச்சுட்டு இறங்கி வருவோம். ஒரு நாள் கூட அலுப்பாக எங்களுக்கு தோணுதே கிடையாது, இன்றைக்கி இவ்வளோ டயர்டாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு ஒரு நாள் கூட தோணுது கிடையாது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பேரும் அதை வந்து இப்போ படம் பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல்டில் தான் நாங்கள் படமே ஒர்க் பண்ணோம். லெனினும் நானும் அவ்வளோ லெனினுடைய நிழலாக தான் நான் போயிட்டே இருந்தேன். அவர் அவ்வளோ அதை அந்த அந்த இதை உள்வாங்கியிருக்கார். அந்த அந்த லேண்ட்ஸ்கேப் முழுக்க முழுக்க அவங்க சாரி அதே மாதிரி இந்த படத்தில் வந்து லெனின் நான் சொல்கிறது வந்து லெனின் வந்து ஒரு ராணி தேனியவர். அவருக்குள்ளே இருக்கிற மற்றவங்களோட கோ டைரக்டர்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே அப்படி ஒரு டெடிக்கேட்டான ஒரு வேலை பார்ப்பாங்க. லெனின்கிட்ட வந்து இன்னொரு ரொம்ப லவ்வபிளான ஒரு வேலை, ஒரு ரொம்ப அன்பினுடைய உச்சம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுதான் மொத்தம் லெனின். அது எல்லோரும் உலக தவங்கள்ல தான் பார்ப்போம். ஸோ லெனின் மேலே வந்து நான் வந்து அவ்வளோ நான் வந்து எனக்கு நல்ல ஃபீல். குறிப்பாக சொல்லணும்னா என்னென்னா
அவர் எப்போதுமே வந்து தன்னுடைய வந்து ஒரு ஒரு அறிவிஜீவியாவோ எல்லாமே நமக்கு தெரியும் காமிச்சுக்கிறார். அந்த எந்த ஒரு எதுவுமே இருக்காது. அவர் அவருடைய அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் அவரே வந்து சமையல் பண்ணி கொடுப்பாரு. அவர் நாள் போகிறாங்க தேனிவந்த வீட்டுக்கு காய்கறி நிலைக்கு, அங்கேயே வெளில கீரை செடி தக்காளி எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து பறித்து எடுத்து சமைச்சு கொடுத்துட்ருப்பார். நானும் போய் சாப்பிட்ருக்கேன். இன்னொரு இந்த தருணத்தில் ஒன்று சொல்லணும், நாங்கள் வந்து அழகர் சாமி கோயில் ஒர்க் பண்ணும்போது லெலிங்கும் நானும் ஒரு லொக்கேஷன் பார்த்துருக்க, நானும் சுசீந்திரன் லெலிங்லாம் போயிட்டு வந்தோம். லெலிங் எவ்வளோ அன்பான ஒரு எவ்வளோ லவபுளான ஆளுன்றக்கா சொல்கிறோம். அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளைக்கு வந்து ரமேஷ் ஃப்ரெண்டு ரமேஷ் அது மாதிரி சொல்லி அவன் வந்து நாளைக்கு கல்லறைக்கு போகணுண்டா, வீட்டில் போய் அம்மா கூட்டிட்டு போ, உனக்கு 9வது ஆண்டு நினைவு நாள், நான் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்கில் வந்து வெளியூரில் மாட்டிட்டேன் வர முடியல, நீ அவனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் அம்மா கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்த்து இருந்து பத்திரமா எல்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறார். அது அவ்வளோ நெருக்கடியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஷூட்டிங்கோடைய ஹெக்டிக்கான ஒரு ஒர்க், அது முடிக்கணும் ஷூட்டிங்க. அந்த தருணத்துலையும் ஃப்ரெண்டை வந்து 9 ஆண்டு ஆச்சு அவர் இறந்து, அதை ஞாபகம் வச்சு பண்ணி அந்த லவ் வந்து இல்லை, அன்பு வந்து அந்த அன்புக்காக மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே இந்த மொத்த குழுவே வந்து லெனினுக்காக பண்ணோம். அப்புறம் வந்து தயாரிப்பாளரை பற்றி பேசணும். அவங்க வந்து இப்படி ஒரு படம் எடுக்க வந்ததுக்கு அவருக்கு வந்து அவருடைய வணக்கங்கள். ஏன்னா முதல்ல அவர் வந்து நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி உடல் வாக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு அடையாளம் அவங்களுக்கு இப்போ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் அவர் அதை தயாரிக்க தயாரானார். ஏன்னா அந்த ஒரு மற்றவங்களுக்கு வருமானம் எனக்கு தெரியல, மற்ற தயாரிப்பாளர்களுக்கு. அவர் சினிமாவை நேசிக்கிறதுக்காக நான் அவரை வணங்குறேன். அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணுறதுக்கான கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நான் லேன் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய நிறைய ஒர்க் பண்ணணும். இவருக்கு ஏன்னா ஒரு நாள் கூட நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் போகிற அனுபவமே ஏற்படாது எனக்கு. தினதினம் நம்ம ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போனோம் எப்படி இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருந்தோம். நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு பேசலாம். அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்தது வந்து உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு குழந்தையை தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை கொண்டு போய் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு சொன்னார், ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எடுக்கிறேன், அதுக்குள்ளே மேற்கு துறைச்சிங்களை பற்றி ஒரு 20 போஸ்ட் வருது. என்னப்பா பார்க்க கூட விட மாட்டீங்க, அப்படியே கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா இந்த படத்தை இன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பாராட்டுறாங்க. இந்த படம் ஆரம்பித்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே 3 முதல்வர் மாறிட்டாங்க, 2 முதல்வர் தவறிட்டாங்க. என்னோட ஃபஸ்ட்டு ரிலீன் சார் இந்த படத்தில் என்னை கமிட் பண்ணும்போது சொன்னார், நீ தான் இப்போ லீடர் பண்ணுறேன்னு. ஐயோ ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. அப்புறம் ஒரு ரூபா கழிச்சு சொன்னேன், சார் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார் அப்படின்னு. சூப்பர்ப்பா சூப்பர் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ என் பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது, அடுத்து எனக்கு ஒரு பையன் பிறந்து 1 வருஷம் ஆகிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி எப்படி. ஆனால் இன்றைக்கி படமாக வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரங்கசாமின்ற கதாபாத்திரத்தோடு ஒன்றிணைஞ்சிடறாங்க. வெளியே வந்துட்டு அவ்வளோ பேர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் எமோஷனாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசினோட ஃபோன் சவுண்ட் நிறைய கேட்டது, அதுக்கு மூலம் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். லேட்டாக வந்து மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்தை தயாரிப்பதற்கான காரணம் என்ன? காரணம் எனக்கு இந்த படத்தோட கதை ஒன்றும் முழுசாக தெரியாது. பட் நான் வெண்ணிலா கபடிகளப்போ எனக்கு லெனின் ஞாபகம். இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். ஸோ நான் தனியாகலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மனுஷனாக மூல தங்கமான மனுஷன், குணம் வந்து ரொம்ப இயல்பான குணம். இன்னொரு வந்து இன்னொரு மனுஷனை பற்றி சப்பக்கட்டு கட்டி தன் கற்பனையில் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு
எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரை பற்றியும் அவர் குறை சொல்லி பேசி பார்த்ததில்லை என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில். எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பாசினோட்டை சந்திக்கிற பார்க்குற ஒரு மனுஷன், அது அவரோட இயல்பு குணம். அது இது வந்து சொல்லி கொடுத்தாலாம் வராது, புஸ்தகத்தில் படித்தலாம் வரதில்லை, அது ஒரு மனுஷனோட ரத்தத்தில் இருக்கிறது. அது லெனின் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அதுதான் அந்த படம் நான் தயாரிப்பதற்கான முக்கியமான காரணம். 2013 நான் பன்னியாபத்மி ஷூட்டில்ப்போ மதுலே வந்து சொன்னார், சரிங்க சார் எனக்கு அப்போ வந்து என் சம்பளம் வந்து 25 வச்சுருப்பா, அப்போது என்கிட்ட பணம் இல்லை சார், இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் லைஃபை, யாராக ப்ரொடியூசர் வந்தால் சொல்கிறேன், பட் இருந்தால் நானே சம்பாரித்து எடுக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, நடுவில் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரொடியூசர் வந்தால் கூட நீங்கள் போயிடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வார்த்தையை நான் அதுக்கடுத்து ஒரு வருஷம் கழிச்சு நான் சொன்னேன், டைம் ஆகுது உங்களுக்கு இன்னமும் தோணுச்சுனா கூட நீங்கள் வேறு யாராவது வந்தால் கூட நீங்கள் போயிடுங்க, நம்ம ஏதோ மலையில் ஆஃபீஸ் போட்டோம் கொஞ்சம் காசு செலவாயிடுச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க, போகிறதுனா போங்க சார், தப்பு இல்லை சார் அப்படின்னு, தப்பு இல்லை சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ பட் அவருக்கு ஏதோ என் மேலே நம்பிக்கை, மேபி விட்டுக்குற தொட்டுக்குற ஏதாவது ஒன்று இருக்கலாம், தொடர்பாக இருக்கலாம், நம்பி இருந்தார். படம் வந்தது, படம் முடிஞ்சு ரெடியானதுக்கப்புறம் நானும் ஒரு நாள் பார்த்தேன், உண்மையாக சொல்கிறேன், நான் படம் பார்த்து முடித்தப்போ எனக்கு படம் வந்து ஒன்றும் அவ்வளோ திருப்திகரமான படமாக எனக்கு தெரியல. என்ன நினச்சிட்டு எனக்கு சினிமா தெரிஞ்சிருக்கு, எனக்கு அறிவு இருக்கு போல இருக்குது. ஸோ என் அறிவுக்கு வந்து எட்டிய வரைக்குமே வந்து எனக்கு லெனின் மேலே இருந்த நம்பிக்கை பெருசாக இருந்தது. மேபி நான் இருப்பேன் இமேஜின் பண்ணது வேறையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது. சரி நானும் சரி படம் வந்து என்ன தயாரித்தோமோ அந்த காசுக்கு படம் வந்துச்சுன்னா போதும், லாபம்லாம் ஒன்றும் வேண்டாம், மொத்தத்தையும் கொடுத்துடலான்னு வெயிட் பண்ணோம், யாரும் வரல. சரி நான் விற்கும் போதே வந்து ஒரு 70-80 லட்சம் குறைச்சி விற்றுலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அப்படியும் பார்த்தோம். ஒருத்தர் வந்தார், வந்துட்டு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் என்னான்னு சந்தையில் திருப்பி கேட்டார், திருப்பி அதை கொடுத்துடும் நாங்கள், கவலைப்படாதீங்க, பதறி அடிச்சுட்டு கேட்டார், எங்கே தரமாட்டோம்னு நினச்சிட்டு, இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், உங்கள் காசு கொடுத்துருங்க வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசை திரும்பி கொடுத்துட்டோம். அப்புறம் தான் சொன்னோம், சார் படம் வரணும், ஸோ அதுக்கு என்ன வேலை பார்க்கணுன்னு அப்போ சரவணா வந்தாப்பில், ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், ஸோ இது இது எளிய மக்களை பற்றின படம், இது மக்களுக்கான படம், இது மக்களை போய் சேரட்டும், அதில் படத்தை வச்சு போட்டியில் வச்சுலாம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ இந்த இன்றைக்கி இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னா அது நான் சரவணன் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், சரவணோட வேலை தான். இன்றைக்கி இந்த படம் நல்ல படம் எடுத்தேன் விஜய் சேதுபதி அப்படின்னு யாராவது பாராட்டினா கண்டிப்பாக அந்த பாராட்டுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை, எனக்கு அது வேண்டாம் வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரியல. அது இந்த படத்தை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்குமே ரொம்ப நம்பிக்கையாக இதை வந்து சுமந்துக்கிட்டே இருந்த யாருன்னா லெனின் பாரதி அவர்கள் மட்டும்தான். இது அவருக்கு சொந்தமானது கண்டிப்பாக. எல்லா கலை என்பது வியாபாரம் சேர்ந்தது தான், ஸோ இது வியாபாரத்துக்கு உண்டானது கூட தான், பட் அதையும் தாண்டியது இந்த மாதிரியான படங்கள், இது மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படங்கள். நான் எடுத்த படத்தோட அருமையை நீங்கள் பேசி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அது வந்து உங்களால் தான் நடந்திருக்கும். அதனால் இன்றைக்கி படம் வந்து எல்லாம் நல்லா பேசினோடனே ஆமாம் நான் தான் தயாரித்தேன், அந்த அறிவாளி நான் தான் அப்படின்னா பட்டை பூசிக்கலாம் விரும்பலை. ஸோ அது நீங்களாம் மாங்கு மாங்குன்னு பேசும்போது உங்களுடைய விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் மேலே மற்ற படங்கள் என் படங்களை விமர்சனம் பேசும்போது எனக்கு நிறையா பேர் மேலே கருத்து வேறுபாடு கோபங்கள்லாம் வந்திருக்கு, வருத்தங்கள் வந்திருக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் தோணிருக்கு. இன்றைக்கி ஒரு படத்தை எனக்கு திருப்தி இல்லாத ஒரு படத்தை நீங்களாம் பாராட்டி பேசும்போது நீங்கள் எந்த கோணத்தில் ஒரு படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு அது எனக்கு புதுசாக மாறுது, எனக்கு என் பார்வையை மாற்றுது. இப்போ நீங்கள் ரசித்து கொண்டாடுறீங்க, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க, அது எனக்கு ஒரு பெரிய செருப்படி மாதிரி இருந்தது. அதுதான் ஆர்ட் ஃபார்ம், நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த கலை என்பது அவ்வளோ பெரியது, எவனாலும் வந்து அதை கணித்து எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு முறையும் அது வந்து நம்ம நினைக்கும் போனால் நமக்கு வேறாவது ரூபத்தில் வந்து பாடெடுக்கும், தம்பி நீ இன்னும் பச்சாப்பா அவனுக்குலாம் ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லும், அது திரும்ப திரும்ப எல்லாருக்கும் உணர்த்தும், அது யாராக இருந்தாலும் உணர்த்தணும் நம்புகிறேன். ஸோ எனக்கு பாடம் போகட்டுனா உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. அண்ட் இந்த பாராட்டு ஏன் லெனின் போய் சேரும்னா எவ்வளோ நடந்தாலுமே சரி, ஏன்னா நாங்கள் வியாபாரம் ஆகாத போது லெனின்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் வெளியே போய் வேறு படம் பண்ணுறதுனா பண்ணுங்கள், படம் யாராக அவங்க பண்ணிடுவோம் கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லும் கூட இந்த படத்தை தனியாக தூக்கி சுமந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ வேதனையை தாண்டி அந்த மலை ஏறினவங்க எவ்வளோ பெரிய மூட்டையை வச்சுருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் அதோட பெரிய மூட்டை லெனின் மேலே இருந்தது, அது தூக்கி சுமந்தாப்பில் இறக்கி வைக்கவே இல்லை. அவர் நிம்மதியாக இருந்தாருன்னு கேட்டேன், இதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் மக்களை போய் சேர்ந்துச்சு நான் நம்புகிறேன், சேர்ந்துருன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ நானே உங்களுக்கு நன்றி சொல்லுறதா இது. அப்புறம் வியாபார கணக்காக ஒன்று பேசுகிறாங்க, வியாபாரங்கிறது இங்கே வேறு, அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, அதுக்கு அதுதான் உலகறிஞ்ச விஷயம், அது பேர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அது சிஸ்டம், அது ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டது. வியாபாரிகள் தனக்கு எது நம்பிக்கையாக இருக்கிறதோ அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ உங்கள் மூலமாக வியாபாரிகளுக்கு நம்பிக்கை வந்திருக்கு, அதன் மூலமாக இது மக்களை போய் சேரும் நான் நம்புகிறேன். அப்புறம் ஏற்கனவே நாங்கள்லாம் நிறையா பேசிட்டோம், சோக கதையாக கேட்டிருப்பீங்க, ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இட்ஸ் எமோஷனல் ஃபிலிம், எமோஷனல் கனெக்ஷன் இருந்தது எல்லாருக்குமே. ஒரு ரெண்டு நாள் நெஞ்சு அடைச்சிட்டு இருந்தது, அது இன்றைக்கி வெளியே வந்தபோது தன்னை மீறி வர்றது. ஸோ அது பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. பங்கு, அவன் வெண்ணிலா கபடி உள்ள எனக்கு பழக்கம், அவன் ஆண்டனி, நான் பேர் மாற்றலான்னு கேட்டபோது அவன் ஆண்டனியாகவே இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன், நான் அப்படி ஒரு பேர் இல்லை, அதனால் ஆண்டனி சம மாசாக இருடாது அப்படியே இருடான் சொன்னேன் நினச்சேன். இல்லை கருத்தனா நான், ஆமாம் நான் சொன்னேன், ரொம்ப பேசிக்கலாக ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆள், புத்திசாலியான ஒரு நடிகை, அவன் இயல்பான ஒரு மனுஷன். இதுக்கப்புறம் வந்து என்னை மிஞ்சி எனக்கு மேலே பெரிய லெவலில் இவன் வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். என்னை மிஞ்சினா அவனும் என்ன ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, நான் என் லெவல்லேருந்து பேசினாலும் அப்படி நான் சொல்கிறேன். நான் திறமசாலியான ஒரு நடிக்கேன், சிந்திக்க தெரிஞ்சேன், இப்போ பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாரம் தான் சொன்னேன், டே எல்லாம் சோக கதை வாசிக்கிறாண்டா, தயவு செஞ்சு நீ வாசிக்காத எதையும் அப்படி தேவையில்லாமல் புகழ வேணாண்டா போதுண்டான்னு சொன்னேன். உங்கள் எல்லோரும் சிரிக்க வச்சான், அது அவன் எவ்வளோ சீக்கிரம் யோசிச்சுப்பான்னு தெரியல, அதான் அவன் பெரிய திறமசாலி, அவன் இன்னும் நல்லா வரணும். தயவு செஞ்சு எவ்வளோ தூரம் லெனின் சாரை பற்றி எழுதுறீங்களோ, படத்தை பற்றி எழுதுங்களோ, இவனை பற்றியும் இவன் திறமையை பற்றியும் எழுதுங்க, இவன் நல்லா வரட்டும், என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரித்தேன், இந்த படத்துலேருந்து ஒரு பைசா வாங்காமல் தான் நான் கொடுத்துருக்கேன், புரிஞ்சுங்களா? இந்த படத்தை எவ்வளோ செலவு பண்ணணும் எனக்கு இது வரைக்கும் ஒருப்பா கிடையாது. இதை சொன்னால் ஓவர் பில்டப்பாக இருக்குன்னு பேசாமல் இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் மார்க்கெட்டிங் பண்ணுது. இந்த படம் மொத்த பட்ஜெட்டுமே லெனின் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இந்த படம் வந்தால் போதுங்க நான் கொடுத்துருந்தேன். வந்தவங்க யாருக்கு மேலே எனக்கு தெரியுது லெனின் நான் நம்புறாரு, படம் வரணும் இல்லையா, எப்படி பேசினேன் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசினேன், வேறு எப்படி பேசினேன், எங்கள் ஆஃபீஸில் வீடியோ எடுத்து விட்டோம், அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பரப்பணும்னு ஆசைப்பட்டோம், பரப்பணும். வேறு என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இது நாங்கள் பேசினோம், இதுக்கு மேலே இதுக்கு ப்ரொடக்ஷன், இதுக்கு மேலே மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஒன்று ஒதுக்க முடியாது. அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவோம், ஜுங்கான்னு ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாங்க, அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார், அவர் அதை பண்ணார். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு இது தான் பட்ஜெட் இருந்தது, இருந்தது இல்லாமல் கொடுத்துட்டேன். இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் லெனின்ட்ட என்ன சொன்னேன்னு கேளுங்கள், இந்த படத்துலேருந்து என்ன பணம் வருதோ அந்த பணத்தை எனக்கு வேண்டாம், படத்தோட மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் செலவு பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொன்னேன். வேறு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எந்த படத்துக்குமே இதுதான், நீங்கள் என்ன படம் எடுத்தாலுமே சரி, உங்கள் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பணும், எக்ஸிபியூட்டர்ஸ் நம்பணும், அப்போ தான் தியேட்டருக்கு வரும். மக்கள் விரும்புகிற படம் ஒன்று இருக்குது, இல்லை மக்கள் நம்புகிற படம் ஒன்று இருக்குது, வியாபாரத்து மேல் நம்பிக்கை வைக்கப்படுற படங்கள் ஒன்று இருக்குது. வியாபாரமாக எந்த படம்லாம் நம்பப்படுதோ அந்த படத்தை தான் தியேட்டருக்கு எடுக்கும், அது இயல்பு. சினிமாவில் இருக்க உங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆட்டோ ரமேஷ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள், மற்ற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் அனைவருக்கும் அன்புக்கும் நன்றி. ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ.